வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து காரை கிராமத்தில் இருக்கோம். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்திருக்கேட் பக்கத்தில் இருக்குது மணிகண்டன் பூங்கொடி ஃபேமிலி. தம்பி குட்டி உங்கள் பேர்? வசீகரன். இப்போ வசீகரமாக பேர் வச்சுருக்காங்க. பாப்பு குட்டி? அதிசயம். அதிசயமான பேராக இருக்குது, ரொம்ப அருமையான பேர். இவங்க உண்மையிலுமே வராங்க. இந்த மரம் தாளிச்சந்திரன் மரம். இந்த மரம் எப்போ வாங்கினீங்க மணிகண்டன்? மேலே 6 மாதம் மேலே வாங்கி நல்லா வளத்தில் பூக்கிற மரம். அதிகமான இடத்துல அதை சரியாக காப்பாற்ற முடியல. இவர் நல்லா காப்பாற்றுக்காரு. இது ஒரு மரம் மட்டும்லாம் நிறைய மரம் வளர்த்துருக்காரு. இது எங்கே இருக்கு? ஓ, பின்னாடி இருக்கா? ஆமாம், மஞ்சள் கலர். ஆமாம், அழகாக இருக்குது. சூப்பர். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான் போட முடியாது, அதனால் கொஞ்சம் பெருசாக தான் எடுக்கிறேன் நான். இதை குரல் வர சரியில்லை. ஓகே, வாங்க அப்படியே. இது வந்து ஒரு மரம் இல்லையா, அடுத்த மரம் இங்கே இருக்க எல்லாம் இதுதான் அவங்க வீடுங்க. என்னென்ன மரம் நான் கொடுத்தது வளர்த்துருக்கேன்னு சொல்லுங்கள். இது நான் கொடுத்தது. ஓகே, சூப்பர். யார் தண்ணி ஊற்றுவா? தம்பி நீ ஊற்றுவியா? பாப்பா ஊற்றுமா? பாப்பா இது ஓமரமா? நீ ஊற்றிடுவியா? சூப்பர். அடுத்து கொய்யா மரம் பாருங்க. வீடை சுற்றியில் மரம் ஃபுல்லாக. சூப்பர். கொய்யா காய் காய்ச்சுதா? குரங்கு சாப்பிடுதாமா? நிறைய இருக்கு. குரங்கெல்லாம் வந்து சாப்பிடுதா? பாருங்க நல்லா இருக்கு. பாருங்க கொய்யா நிறைய இருக்கு, நிறைய பிஞ்சு. பாருங்க டக்குன்னு பார்த்தா தெரியாது, கிட்டக்கு வந்து பார்த்தா நிறைய தெரியுது. சூப்பர் சூப்பர். இங்கே இருக்குது. ஆ ஓகே. இது நம்ம கொடுத்தது தானே மகிழம். இது நீங்கள் வச்சது, நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. நான் கொடுக்கல. இதுவும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறீங்க இல்லையா? ஆ, இது வந்து நெல்லிக்காய் மரம். இதுதான் எப்போ காய்க்க போகுதுன்றாங்க தெரியல. ஜோசியம் தேரும் ஒரு நாள் வந்துடும். கொடுங்க. இது மாதுளை. குரங்கெல்லாம் வந்து சாப்பிடுதா? இல்லை, குரங்கு நிறைய இருக்குமே. வீக்காக இருக்குது. இது கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஆ ஓகே ஓகே. கொஞ்சம் எல்லாம் விழுந்துருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை அடுத்து இந்த மரமா? உங்க மரம் எல்லாத்தையும் பிரைஸ் கொடுத்தாச்சு. எல்லா மரத்தையும் பிரைஸ் கொடுத்தாச்சு. எந்த மரம்? ஆ பாதாம். இந்த பாருங்க, இந்த மரம் பாருங்க. சூப்பர். தம்பி வாங்க, நீங்க வாங்க நில்லுங்க. பாதாம் மரம். ஆ இது நெல்லிக்காய், நெல்லிக்காய் மரம், சின்ன நெல்லிக்காய். இது வந்து புங்கன் மரம். அடுத்து எது கொடுத்தேன்? இந்த ஒரு புங்கன். இங்க பாருங்க, இங்க ஒரு புங்கன். இது அத்தி மரம். சில பேர் அத்தி மரம் கேட்பாங்க. அத்தி மரத்தோட பயன்பாடுகள்லாம் வந்து நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். நீங்களாம் அத்தி மரத்தை தேடிலாம் அலைவாங்க நிறைய பேர். இந்த ஃப்ராக்சர்லாம் ஆனவங்களே இதை அத்தி பால் அப்படின்னு கேட்பாங்க. இவர் அதை வளர்த்துருக்காரு. இவருக்கு இல்லாட்டி இன்றைக்கி வந்து எதிர்காலத்தில் பயன்படும். இது புங்க மரம். அடுத்து இந்த கொய்யா. அடுத்து வேற இந்த பூவரசனை கொடுத்தனா? ஓகே, இந்த பூவரசனை கொடுத்தது. ஓகே, அடுத்து இது இந்த புங்க மரம். இந்த புங்கன் ஒன்று, அந்த லாஸ்ட்டில் ஒன்று. அதோட முடியுதா? சரி வாங்க அப்படியே. ஆ இன்னொன்று, இது ஒன்று தானே இந்த புங்கனா? சரி, இது வீக்காக இருக்குது தம்பி, கொஞ்சம் நீ தான் பார்த்துக்கணும். இன்னும் அங்கே நின்றுக்கும் அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மரங்கள் எத்தனை மரம் வந்திருக்கு மணி? 17 மரம். எல்லாத்தையும் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. ஸோ 17 மரத்தை வளர்ந்த பாப்பா தம்பி வீட்டில் எல்லாரும் வளர்ந்த மாதிரி பார்த்துலாம் வளர்த்தீங்க. உன்னாலே ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி இது தெரியாது, இதுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் இது ஒரு இருப்பிடமாக இருக்கும். நீங்கள் எப்படி வீடு கட்டியிருக்கீங்களோ அது மாதிரி இருக்கும். ஸோ இவங்களை மாதிரி எல்லாருமே இது மரங்களை வளங்க. எப்போவுமே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. தொந்தரவுன்னு இல்லை, அது மரங்களை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. நிறைய மரங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ கூட 2 மரம் வாங்கியிருக்கீங்களா? என்ன மரம் வாங்கியிருக்கீங்க? வாங்க. சரி, இன்னும் காட்டில் வேறு இருக்கா? அதே எத்தனை மரம் இருக்காங்க? இது வந்து மஞ்சள் கடம்ப மரம், இது வந்து மந்தாரம். இது ரெண்டும் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன் நான். பூங்கொடி நல்லபடியாக வளர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தோட பேரும் வந்து ரொம்ப அருமையான பேராக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி மணிகண்டன். எல்லோரும் இவங்களை மாதிரி நிறைய மரம் வளர்க்கணும். அப்படிதானப்பா? சொல்லு எல்லாத்துக்கும். நீங்களும் மரம் வளரணும் எல்லாத்துக்கும் சொல்லு. சொல்லு பாப்பு. ஆ ஓகே, சந்தோஷம். நன்றி நன்றி, வணக்கம். பாருங்கள், இவங்களை பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. 17 மரங்கள் பக்கம் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் காட்டில் வேறு சில மரங்கள்லாம் இருக்கதை சொன்னாங்கன்னா என்ன காட்டு போய் பார்க்கல. நீங்களும் நிறைய மரம் வளங்க, அப்போ தாங்க நம்ம எல்லோரும் நல்லா இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.